ஒரு கட்டத்தில் அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இது நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம், நம்மளெல்லாம் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ண முடியாதுன்னு வெறுத்து போய் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டலை, அதை அப்படியே விட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து நேரடியாக வந்து கண்ணுக்கு தெரியாத சக்திகளை வந்து நேரடியாக பார்க்கும்போது ஓஹோ இப்படி சில விஷயங்கள் கூட நம்ம பூமியில் இருக்குதா, அதாவது ரத்தக்காட்டேரி பேய் ஆத்மா தூக்கு போட்டவங்க வந்து கண்ணுக்கு தெரியுறாங்க, அப்புறம் வந்து செத்து போனவங்க வந்து ஆத்மாவாக வந்து படையல் சாப்பாடை சாப்பிடுவாங்க அப்படின்லாம் சொன்னதை நான் வந்து ஒன்றுன்னையும் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். எங்கள் அம்மாவோட நினைவு நாள் அன்னைக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு எங்கள் அப்பா வந்து எங்களெல்லாம் வெளியே கூப்பிட்டுட்டு கதவு சாத்திட்டு உள்ளே வந்து ஆத்மா வந்து சாப்பாடு சாப்பிடும் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு வருஷம் பேசாமல் இருந்தேன். அடுத்த வருஷம் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா உள்ளே போய் ரூம்குள்ளே போய் பீரோக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு மெதுவாக கதவை திறந்து அந்த சாப்பாடே பார்த்துட்டு இருந்தேன். நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த சாப்பாட்டில் வந்து அந்த சாப்பாட்டுக்கிட்ட யாருமே வரவே இல்லை, ஆனால் சாப்பாடோட அளவு கம்மியாக இருந்துச்சு. மூணு தேன் மிட்டாய் வச்ச இடத்துல ரெண்டு தேன் மிட்டாய் தான் இருந்துச்சு, ஒரு தேன் மிட்டாயை காணும். அப்போது ஒரு மனசுக்குள்ளே ஒரு பக் அப்படின்னுச்சு, ஏதோ சம்திங் இஸ் தேர், இது என்ன? அப்போது அந்த வயசில் வந்து இதை ஆராய்ச்சி பண்ணணும், இது வந்து இப்படி அதெல்லாம் தெரியாது. பின்னாடி ஒரு காலகட்டத்தில் இதை பற்றின விஷயங்கள் வரும்போது இதை ஆராய்ச்சி பண்ணும்போது இது வந்து இதெல்லாம் இருக்கிறது உண்மை, அதாவது ஆத்மாக்கள் இருக்கிறது உண்மை, அதை வந்து சில பேர் வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்றது உண்மை. பட் அதை எப்படி வந்து இதை வந்து எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியல. ஸோ நான் ஆராய்ச்சி பண்ணதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆராய்ச்சி பண்ணேன். இதை வந்து இன்றைக்கி இருக்கிற இன்றைக்கி நான் ஏன் இதை வெளியே சொல்ல வேண்டிய சிச்சுவேஷன் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இதோட நாலெட்ஜே இல்லை, இப்படி ஒரு விஷயம் நடக்குன்ற நாலெட்ஜே இல்லை. ரீசெண்டாக எனக்கு எப்போ இந்த ப்ரோக்ராம் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, ஒரு 20 வயசு இருக்கும் அந்த பொண்ணுக்கு, நல்ல பெரிய பிரில்லியண்ட் ஸ்டூடெண்ட்டு, அவள் வந்து ஒரு நாள் வந்து சூசைட் அட்டம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஏன்னு காரணம் கேட்டால் யாருக்குமே தெரியல. ஸோ இப்போ எனக்கு அந்த டவுட் வந்துச்சு. எந்த டவுட் வந்துச்சுன்னா, ஒருவேளை யாராவது பிளாக் மேஜிக் பண்ணி இவளை வந்து சூசைட் பண்ணுறதுக்கு வந்து அட்டெம்ப்ட் பண்ணுறாங்களா, இவள் லவ் பண்ணல அப்படிங்கிறதுனால யார் பண்ணுறாங்களா? ஸோ இந்த அப்போ தான் வந்து ஆரம்பித்தேன் இதை பற்றின மறுபடியும் எல்லா புக்ஸு, என்னோடய பழைய காலத்து ஆட்கள், என்னோடய பழைய நட்பு, என்னோடய பழைய நினைவுகள், என்னுடைய பழைய டைரி எல்லாத்தையுமே எடுத்து நான் வந்து எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணி இந்த நாலெட்ஜை வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இது ஒரு, அதாவது நல்லா படிக்கிற ஒரு குழந்தை ஒரு 10 நாளைக்கு வந்து படிப்பு பக்கமே போகாமல் சினிமா பார்த்துட்டு பீர் அடிச்சுட்டு சுற்றுறான், வை அதுக்கு பின்னாடி பிளாக் மேஜிக் இருக்கு. நல்லா படிக்கிற பொண்ணு, ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கிற பொண்ணு, கொஞ்சம் நல்லா செக்ஸியாக ட்ரெஸ் பண்ணுறான், வை அவளுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, அப்படி ட்ரெஸ் பண்ணுறது பிடிக்காது. பட் அவளுக்குள்ள வேற ஒரு விஷயம் நடக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கிறது பிளாக் மேஜிக்னு என் மனசுக்கு தெரியுது. இதை வந்து நான் வந்து வெளியே சொல்லி உங்களை வந்து அலர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் நிறைய விஷயங்கள் நான் உங்களோட பேசுகிறதுக்கு தயாராக இருக்கேன். ஏன்னா என்னுடைய பல வருஷ எக்ஸ்பீரியன்ஸஸ், என்னுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஸோ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாருக்கும் வந்து அலர்ட் ஆகிறதுக்கான பல காரணங்கள் கரெக்டாக இருக்கும். என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்கிட்ட ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருந்தார். என்ன கேட்டிருந்தார்னா, சார் இந்த எங்கள் வீட்டில் வந்து பிளாக் மேஜிக் பண்ணியிருக்கிறத நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் ஒரு சாதாரணமான ஒரு மனநிலையில் இருந்த ஒரு ஆள் திடீர்னு வந்து அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க, இல்லை என்ன பிரம்ம பிடிச்சவங்க மாதிரி ஆகிட்டாங்க, அது குழந்தையாக இருக்கலாம், வயசானவங்களாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், அப்படி ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது முருங்கை இலை, அந்த முருங்கை இலையை எடுத்து அப்படியே கையிலேயே கசக்கி அதோடைய சாறு மட்டும் எடுத்துகிட்டு, அது இலையை தூக்கி போட்டுரு, அதோடய சாறு மட்டும் எடுத்துகிட்டு, ஆணாக இருந்தால் வலங்கை, பெண்ணாக இருந்தால் இடங்கை, அந்த இடங்கை நடுவில் அந்த சாறை கொஞ்சம் நேரம் ஊற்றிட்டு நல்லா தடவி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே கையில் வச்சுருக்கேன். அது காஞ்சுதுன்னா அவங்களுக்கு எந்த துர்சக்தி இல்லை, வேறு ஏதோ ப்ராப்ளம். அது காயாமல் ஈரமாக அப்படியே இருந்ததுன்னா அவங்களுக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜியான துர்சக்தி ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுக்குண்டான ஆக்ஷனை அப்போ எடுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பிளாக் மேஜிக் கான்செப்டில் உங்களுக்கு நான் சொல்லணும், அதாவது பிளாக் மேஜிக்
அப்படின்னு சொன்னோடனே அது கெட்டதுக்கு மட்டும் செய்கிறது அப்படின்றது கிடையாது. அது மறுபடியும் இந்த பிளாக் மேஜிக்லாம் வெளிநாட்டுக்காரன் கொடுத்த பேர் இருக்கட்டும், அது ஒரு பக்கம்.